ஹை வீவர்ஸ், மீடியவில் சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்ல கடந்த ஆகஸ்ட் மாதம் 2022 ஒவ்வொரு கார் கம்பெனிகளும் ஒட்டுமொத்தமா எவ்வளவு கார்களை வித்திருக்காங்க, இதுல அதிகமான கார்களை வித்து முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனி எது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிஸ்ட்ல ஓவரால் 13 கார் கம்பெனிகள் இருக்கு. இதுல 13வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2022 318 கார்களை ஒட்டுமொத்தமா வித்திருக்காங்க. இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல ஃபோர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கார் தான் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் குர்கா மட்டும் தான் இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கார். 12வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனிங்கிற ஜீப்பை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2022 1069 கார்களை வித்து 12வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல ஜீப் கிட்ட ஒட்டுமொத்தமா 4 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீப் காம்பஸ், ஜீப் காம்பஸ் ட்ரையல் ஹாக், ஜீப் மெரிடியன், ஜீப் ரேங்க்லர். 11வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனிங்கிறது நிசானை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2022 2568 கார்கள் வித்து 11வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல நிசான் கிட்ட ஓரளவு 3 கார்கள் இப்போதைக்கு இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிசானோட GTR, நிசான் கிக்ஸ், நிசான் மேக்னேட். இதுல அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிசானோட மேக்னேட்ங்கிற கார் தான் இப்போதைக்கு அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய காரா இருந்துகிட்டு இருக்கு. இருந்தும் நிசான் கிக்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் ரேட்டட் கார் ஆயிருக்கு. நிசான் கிக்ஸ பொறுத்தவரைக்கும் இது ஒரு அட்டகாசமான கார், இருந்துமே மக்கள் எதனால இந்த கார் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்துகிட்டு இருக்கு. 10வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனிங்கிறது மொரிஸ் கேரேஜ். மொரிஸ் கேரேஜ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2022 3253 கார்களை வித்து 10வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல மொரிஸ் கேரேஜ் கிட்ட ஒட்டுமொத்தமா 4 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொரிஸ் கேரேஜ் அஸ்டர், மொரிஸ் கேரேஜ் க்ளோஸ்டர், மொரிஸ் கேரேஜோட ஹெக்டர், மொரிஸ் கேரேஜோட ஹெக்டர் பிளஸ். இந்த 4 கார்களை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும், சேஃப்டி ஆஸ்பெக்டா இருக்கட்டும், இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே அட்டகாசமான கார். இருந்தும் இந்த காரோடைய செல்லிங் ரேஷியோ குறையறதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒன்னு இந்த காரோடைய பிரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இரண்டாவது இந்த கார்களுடைய சர்வீஸ் ஸ்டேஷன்ங்கிறது பெரிய அளவுல கம்மியா இருக்கு. இதனுடைய காரணமா தான் மொரிஸ் கேரேஜினுடைய கார்கள் அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படாம இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. 9வது இடத்த பிடிச்சிருக்கூடிய கார் கம்பெனிங்கிறது ரெனோ. ரெனோவை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2022 5942 கார்களை வித்து 9வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல ரெனோ கிட்ட ஒட்டுமொத்தமா 3 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெனோடைய குவிட், ரெனோடைய கைகர், ரெனோடைய டிரைபர். இந்த லிஸ்ட்ல அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய கார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெனோடைய கைகர் கார் தான் அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய ஒரு காரா இருந்துகிட்டு இருக்கு. இருந்துமே ரெனோட டிரைபரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்டகாசமான கார். உங்களை யாராவது ஒரு பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில், அதாவது ஒரு 7 லட்சத்திலிருந்து 9 லட்சம் ரூபாய்க்குள்ளாடி ஒரு 7 சீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கார் வேணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா, நீங்க டைரக்டாவே ரெனோட டிரைபர்ங்கிற இந்த கார் எடுக்கலாம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அட்டகாசமா கொடுத்துருக்காங்க, மைலேஜோட பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில், அதாவது ஒரு 7 லட்சத்தி 50 ஆயிரத்துல ஒரு 7 சீட்டர் கார் வேணும், இந்த காரை நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். 8வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோண்டா. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2022 6314 கார்களை வந்து 8வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல ஹோண்டா கிட்ட ஒட்டுமொத்தம் 6 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோண்டானுடைய அமேஸ், ஹோண்டா சிட்டி, ஹோண்டா சிட்டி 4th ஜெனரேஷன், ஹோண்டா சிட்டி ஹைபிரிட், ஹோண்டா ஜாஸ், ஹோண்டா WRV. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹோண்டானுடைய எல்லா கார்களுமே அட்டகாசமான கார்கள். இருந்துமே இந்த காரோடைய செலிங் ரேஷியோ குறையறதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த காரோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற எல்லா காரங்களுமே பின்னுக்கு தள்ளி இதனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த லிஸ்ட் அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய கார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோண்டானுடைய அமேஸ் கார் தான் அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய காரா இருந்துகிட்டு இருக்கு. 2018, 2019, 2020 இந்த 3 வருடங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, பெரிய அளவிலான எண்ணிக்கையில இந்தியன் கார் மார்க்கெட்ல இந்த காரில் வித்திருந்தாங்க. பட் இருந்துமே இப்போதைக்கு பார்க்கும்போது ஹோண்டா அமேஸ் பெரிய அளவிலான செலிங் ரேஷியோ கிடையாது. பட் இந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது ஹோண்டா அமேஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய ஒரு காரா இருந்துகிட்டு இருக்கு. 7வது இடத்த பிடிச்சிருக்க கார் கம்பெனிங்கிறது ஸ்கோடா ஃபாக்ஸ் வேகன். ஸ்கோடா ஃபாக்ஸ் ரெண்டு காருமே ஒரு கம்பெனிக்கு கீழே வரதுனாலதான் நம்ம இதை ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு காரை சேர்த்துமே இந்தியன் கார் மார்க்கெட்ல ஆகஸ்ட் மாதம் 2022 6539 கார்களை வித்து 7வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இதுல ஸ்கோடா கிட்ட ஒட்டுமொத்தமா 5 கார்கள் இருக்கு. அதை ஃபாக்ஸ் வேகன் பொறுத்த வரைக்கும் 4 கார்கள் வச்சிருக்காங்க. ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் ஸ்கோடா கோடியாக், ஸ்கோடா குஷாக், ஸ்கோடா அக்டேவியா, ஸ்கோடானுடைய ஸ்லாபியா, ஸ்கோடா சூப்பர்ங்கிற 5 கார்கள் இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கு. அதே ஃபாக்ஸ் வேகன் பொறுத்த வரைக்கும் ஃபாக்ஸ் வேகன் டைகுன், ஃபாக்ஸ் வேகன் டிகுவான், ஃபாக்ஸ் வேகன் வெண்டோ, ஃபாக்ஸ் வேகன் விர்டஸ்ங்கிற 4 கார்கள் இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கு. 6வது இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கார் கம்பெனிங்கிறது டொயோட்டா. டொயோட்டா பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2022 14873 கார்களை வித்து 6வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல டொயோட்டா கிட்ட ஒட்டுமொத்தமாக 7 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொயோட்டா கேமரி, டொயோட்டா ஃபார்ச்சூனர், டொயோட்டா கிளான்ஸா, டொயோட்டா ஹைலக்ஸ், டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா, டொயோட்டா அர்பன் குரூசர், டொயோட்டா வெல்ஃபேர். இதில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொயோட்டாவோட இன்னோவா கிறிஸ்டா தான்
அதிகமாக நினைக்கல. இப்போதைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல வித்துட்டு கூடிய ஒரு காரா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கார். இந்த காரோட எக்ஸ்ட்ரீ லுக்காக இருக்கட்டும், இந்தியன் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இதனுடைய கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், டிரைவிங் எந்தூசியாசமாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ரொம்ப பெர்ஃபெக்டான கார் தான் இந்த இன்னோவா கிருஷ்ணாங்கிற கார். இதனோட பிரைஸ் ரேஞ்ச் பெரிய அளவில் இருந்தாலும் கூட மக்கள் இந்த கார் ரொம்ப நம்பி விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட், இந்த காரோட ரீசேல் வேல்யூ, இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய ஒரு அடிப்படையான விஷயமா இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்க மக்கள் இந்த காரை விரும்புறதுக்கான ஒரு காரணமா. ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கூடிய அந்த மிக முக்கியமான காருங்கிறது கியா. கியா பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்ல ரீசெண்டா வந்த ஒரு கார் கம்பெனி. இருந்துமே இந்த கம்பெனியோட கார்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வித்துக்கிட்டு இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் 2022 பொறுத்த வரைக்கும் 19,348 கார்களை வித்து ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல கியா கிட்ட ஒட்டுமொத்தமா 5 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியா கேரன்ஸ், கியா கார்னிவல், கியாவுடைய எலக்ட்ரிக்கல் காரான கியா EV6, கியா செல்டாஸ், கியா சோனட். இதில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காருங்கிறது கியாவுடைய செல்டாஸ். இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், அது மட்டும் நம்ம இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே பெர்ஃபெக்டான கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குள்ள யுகத்துக்கு பொருந்தி போகக்கூடிய அளவில் மேக்சிமமான ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்க்குள்ளாடி கிடைக்கக்கூடிய கம்ஃபர்ட்டுங்கிறது வேற லெவலில் இருக்கு. ஸோ ஓவரால கியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு செல்லிங் ரேஷியோ இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நாலாவது இடத்த புடிச்சுடைய கார் கம்பெனிங்கிறது இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திரா. மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2022 21,686 கார்களை வித்து நாலாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல மஹிந்திரா கிட்ட ஒட்டுமொத்தமாக 13 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்திராவுடைய அல்ட்ராஸ் G4, மஹிந்திரா பொலிரோ பிக்கப், மஹிந்திரா பொலிரோ, மஹிந்திரா பொலிரோ நியோ, மஹிந்திரா பொலிரோ கேம்பர், மஹிந்திரா ஈவெரிட்டோ, மஹிந்திரா KUV100NXT, மஹிந்திரா மராசோ, மஹிந்திரா ஸ்கார்பியோ, மஹிந்திரா ஸ்கார்பியோ என், மஹிந்திரா தார், மஹிந்திரா XUV300, மஹிந்திரா XUV700ங்கிற 13 கார்கள் இப்போதைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல அவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்ல அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன மஹிந்திரா ஸ்கார்பியோ என்ங்கிற கார் தான் இப்போதைக்கு அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காரா இருந்துகிட்டு இருக்கு. பட் இருந்துமே மஹிந்திரோட தார், மஹிந்திரோட XUV300, மஹிந்திரோட XUV700, இந்த கார்கள் எல்லாமே அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காரா இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு கார் மட்டும் தான் கொஞ்சம் நெருடல இருக்கக்கூடிய ஒரு காரா இருக்கு. அது எந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்திரோட மராசோங்கிற கார். ஒரு பெர்ஃபெக்டான கார், அது ஒரு MPV செக்மெண்ட்ல, 7-seat செக்மெண்ட்ல ஒரு பெர்ஃபெக்டான கார் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மஹிந்திராவோட மராசோங்கிற கார். இருந்துமே இந்த காரோட செல்லிங் ரேஷியோங்கிறது பெரிய அளவில் கீழே இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்திய இரண்டு கார்கள், அது கியாவோட கேரன்ஸ், மாருதியுடைய எர்டிகா. இந்த ரெண்டு காருமே இந்த ஒரு மராசோங்கிற காரை பின்னுக்குத்தலே அந்த கார்கள் முன்னால போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் மராசோ கார் பெரிய அளவில் கீழே இருக்கு. பட் இருந்துமே சேஃப்டி வைஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இருக்கட்டும், கம்ஃபர்ட் வைஸா இருக்கட்டும், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு MPV செக்மெண்ட்ல, அதாவது 7-seat செக்மெண்ட்ல மஹிந்திரா மராசோ கார் ஒரு பெர்ஃபெக்டான காருங்கிறத நான் உறுதிப்படுத்திக்கிறேன். மூணாவது இடத்த புடிச்சுடைய கார் கம்பெனிங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடா. டாடாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2022 37,725 கார்கள் வந்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல டாடா கிட்ட ஒட்டுமொத்தம் 12 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடா அல்ட்ரோஸ், டாடா ஹேரியர், டாடா நெக்ஸான், டாடா நெக்ஸான் இவி, டாடா நெக்ஸான் இவி மேக்ஸ், டாடா பஞ்ச், டாடா சஃபாரி, டாடா டியாகோ, டாடா டியாகோ எனர்ஜி, டாடா டிகோர், டாடா டிகோர் இவி, டாடா யோதா பிக்கப்ங்கிற 12 கார்கள் அவங்க கிட்ட இருக்கு. இருந்துமே இந்த கார்கள் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாடாவுடைய அல்ட்ரோஸ், டாடாவுடைய நெக்ஸான். இந்த ரெண்டு கார்களுமே அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காரா இருந்துகிட்டு இருக்கு. இதனுடைய அடுத்த லைனப்ல பாத்தீங்கன்னா, டாடாவுடைய ஹேரியர்ங்கிற காருமே அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காரா இருந்துகிட்டு இருக்கு. டாடாவை பொறுத்தவரைக்கும் நம்ம உறுதியாக சொல்லிக்கலாம், அவங்களுடைய எல்லா கார்களுமே சேஃப்டியில் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய எல்லா டாடா கார்களுமே எக்ஸ்டீரியரா இருக்கட்டும், இல்லை இன்டீரியர் இருக்கட்டும், ஃபீச்சர்ஸ் தாராளமாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்குள்ள யுகத்துக்கு பொருந்தி போகக்கூடிய அளவில் மேக்சிமான ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி இரண்டாவது இடத்த புடிச்சிருக்கக்கூடிய கார் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்டை. ஹிண்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2022 43,188 கார்களை வித்து இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஹிண்டை கிட்ட ஒட்டுமொத்தமாக 11 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்டை அல்கசார், ஹிண்டை ஆரா, ஹிண்டை கிரேட்டா, ஹிண்டை கிராண்டைட் நியாஸ், ஹிண்டை கோனா எலக்ட்ரிக், ஹிண்டை டக்ஸன், ஹிண்டை வெனு, ஹிண்டை வெர்னா, ஹிண்டை எக்ஸன் பிரைம், ஹிண்டை i20, ஹிண்டை i20 என்லைன்ங்கிற 11 கார்கள் இப்போதைய அவங்ககிட்ட இருக்கு. இதில் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்டையோட கிரேட்டா, ஹிண்டையோட கிராண்டைட் நியாஸ், இந்த ரெண்டு கார்களும் அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய காராக இருந்துகிட்டு இருக்கு. இந்தியன் கார் மார்க்கெட்ல ஆகஸ்ட் மாதம் 2022 அதிகமான எண்ணிக்கையில் கார்களை வித்து முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற கார் கம்பெனி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாருதி சுசுகி. மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2022 107,517 கார்கள் வித்து முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட்ல ஓரளவு அவங்க கிட்ட 16 கார்கள் இருக்கு. அது எந்தெந்த கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாருதியினுடைய அல்டோ 800, மாருதி பலினோ, மாருதி பிரேசா, மாருதி செலீரியோ, மாருதி சியாஸ், மாருதி ஈகோ, மாருதி எர்டிகா, மாருதி எர்டிகா டூர், மாருதி இக்னிஸ், மாருதி எஸ்கிராஸ், மாருதி எஸ்பிரசோ, மாருதி சூப்பர் கேரி, மாருதி ஸ்விஃப்ட், மாருதி ஸ்விஃப்ட் டிசைர், மாருதி வேகனார், மாருதி XL6ங்கிற 16 கார்கள் இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கு. இதுல அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய கார் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாருதி வேகனார்ங்கிற கார் தான் அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய காரா இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரை பொறுத்தவரைக்கும் இது ஒரு டால் பாய் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட, கடந்த பல மாதங்களா அதிகமான எண்ணிக்கையில விற்கப்படக்கூடிய கார்களுடைய லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இந்த கார் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு டீடைல் ரிப்போர்ட் கண்டிப்பா உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கும் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களோட விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.